வாஸ்துங்கிற வார்த்தை மின்காந்த ஓட்டம், மின்காந்த அலை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் நடக்கக்கூடிய ஒரு டைனமோ நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா வாஸ்து சஞ்சாரம். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சஞ்சாரம் காற்றலை, அந்த காற்றலையோடு நம்மளுடைய சக்கராசோடைய அலை சேரும்பொழுது, இந்த சவுண்ட் அண்ட் லைட் சேரும்பொழுது அங்கே வாஸ்து சஞ்சாரம் இருக்கும். ப்ரீத் சரியாக உள்ள நம்ம இன்கன்வீனியாக ஃபீல் பண்ணுறோம்ல, மூச்சோட சிரமமாக இருக்குது, அதே மாதிரி தான் நம்ம வீடோடைய வாசலும் அதோடய ப்ரீத் நல்லா இருக்கணும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் சரியில்லைனாக்கா அந்த ப்ரீத் போயிடும். எது வீடோட வாசம், அது எங்கே இருக்குது, வாசலில் இருக்குது. நேராக அழகாக ஃப்ரீக்வன்சி இப்படி எப்படி போகிறது பார்த்திங்கன்னா, இப்படி இப்படி ஸ்லாங் ஸ்லாங்காக இருக்கும், இப்படி இப்படி நம்ம மூளையை காலி பண்ணிட்டு போயிடும், அதை ரிதமை காலி பண்ணிட்டு போயிடும். அதுக்கு தான் ஒரு குட்டி எளிய வாஸ்து பூஜை. முன்னோர்கள் கண்டுபிடித்த அதிசய காற்றலை ஓட்டத்தை சரி செய்வதற்கான வாஸ்து பூஜை. வணக்கம, உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வாஸ்து பூஜை எப்படி செய்வது, வாஸ்து தோஷம் நீங்குவதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாரும் வாஸ்துங்கிற வாஸ்து எதுக்கெடுத்தாலும் வாஸ்து பார்க்குற எதுக்கெடுத்தாலும் வாஸ்துபடி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வாஸ்துங்கிற வார்த்தை மின்காந்த ஓட்டம், மின்காந்த அலை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் நடக்கக்கூடிய ஒரு டைனமோ நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா வாஸ்து சஞ்சாரம். இது மனிதனோடு, அதாவது நம்ம வீட்டில் வாழ்கிற மனிதனோடு மிங்கிள் ஆகணும், மூளையோடு மிங்கிள் ஆகணும். பூஜை அறைக்கு இவ்வளோ ஃப்ரீக்வன்சி, ஹாலுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரீக்வன்சி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. போய் படுத்தோடனே பெட்ரூமில் தூங்கணும், அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி. பூஜை ரூமில் போனால் ஒருநிலைப்படுத்தணும், படிக்கிற ரூமுக்கு போனால் நல்லா படிக்கணும். அதேமாதிரி ஹாலுக்கு பார்த்திங்கனாக்கா அது வந்து லிவிங் பிளேஸ், அதுக்கு ஒரு வைப்ரேஷன் அழகாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வெட்ட வழியில் வாழ்ந்தவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்ட வழி சூரியனே சரித்திரம்னு சொல்லுவாங்க. உட்காந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து வாஸ்து சஞ்சாரம் பண்ணியிருக்காங்க. அழகாக நெருப்பு ஏரியை விட்டு அங்கே பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மாதம் ஒரு முறை, ஆறு மாதம் ஒரு முறை, வருடம் ஒரு முறை, இப்படி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே பரோக்கா பீப்புள்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்போது வெட்ட வழியில் வாழ்ந்தவங்களும் வாஸ்துவை நம்பி வேலை செஞ்சுருக்காங்க. அதேமாரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சஞ்சாரம் காற்றலை, அந்த காற்றலையோடு நம்மளுடைய சக்கராசோடைய அலை சேரும்பொழுது, இந்த சவுண்ட் அண்ட் லைட் சேரும்பொழுது அங்கே வாஸ்து சஞ்சாரம் இருக்கும். சரி, இதுக்கு தான் என்ன பண்ணலாம், வாஸ்து தோஷம் ஏதாவது நமக்கு சரியான நம்ம ப்ரீத் சரியாக உள்ள நம்ம இன்கன்வீனியாக ஃபீல் பண்ணுறோம்ல, மூச்சோட சிரமமாக இருக்குது, அதே மாதிரி தான் நம்ம வீடோடய வாசலும் அதோடய ப்ரீத் நல்லா இருக்கணும். அந்த ப்ரீத்துக்கு நல்லா எப்படி இல்லாமல் போகும்னு கேட்டிங்கன்னா, ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ். வீட்டில் பார்த்திங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் சரியில்லைனாக்கா அந்த ப்ரீத் போயிடும். எது வீடோட வாசம், அது எங்கே இருக்குது, வாசலில் இருக்குது. இந்த வாசல்லேருந்து பார்த்திங்கன்னாக்கா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து தோஷம்னு சொல்லுவாங்க. இதுக்கு காற்றலை தான் ரொம்ப முக்கியம். இந்த காற்றலை இருக்கக்கூடிய நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நச்சுத்தன்மை நிறையா இருக்குது, அந்த நச்சுத்தன்மையோடு நெகட்டிவிட்டியும் சேர்ந்து உள்ளே வந்துச்சுனாக்கா வாஸ்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்துடும். நேராக அழகாக ஃப்ரீக்வன்சி இப்படி எப்படி போகிறது பார்த்திங்கன்னா, இப்படி இப்படி ஸ்லாங் ஸ்லாங்காக இருக்கும், இப்படி இப்படி எப்படி இசிஜி நமக்கு இருக்கும்போது அழகாக அப்படி ரிதமாக அப்படி போகுமோ அதுதான் கரெக்டாக இருக்கணும். இப்படி கிராஸ் ஆகும், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்படி இருந்துச்சுனாக்கா அதான் ஜியோபதி ஸ்ட்ரெஸ், நம்ம மூளையை காலி பண்ணிட்டு போயிடும், அதை ரிதமை காலி பண்ணிட்டு போயிடும். அதுக்கு தான் ஒரு குட்டி எளிய வாஸ்து பூஜை. என்னங்க பூஜை, இவ்வளோ சயின்டிஃபிக்கலாக பேசிட்டு பூஜைன்னு இறங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. பூஜை என்பது கிடையாது, நம்ம எரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அந்த காற்றலையோடு வரக்கூடிய நெகட்டிவிட்டியை உடைக்கும், ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும். எங்கே வேணாலும் இதை செய்யலாம். முன்னோர்கள் கண்டுபிடித்த அதிசய காற்றலை ஓட்டத்தை சரி செய்வதற்கான வாஸ்து பூஜை. இப்போ ரொம்ப தேவையில்லை, நாட்டு மருந்து கடைக்கு போகிறோம், சமத்து குச்சி இல்லை நவகிரக குச்சின்னு கிட்ட தருவாங்க, வாங்கி ரெண்டு மூணு கட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்தாலே போதுமான விஷயம். வீட்டில் நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டினா மாதம் ஒரு முறை இதை நம்ம பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான். சிம்பிள் பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு சட்டி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சமத்து குச்சி இல்லை நவகிரக குச்சியை போட்டு கீழே பச்சைக்கருப்பூரம் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் எதில் போட போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, மூணு அழகாக மூணு நாள் பீஸாக ஜாதிக்காய் எடுத்துக்கணும். மூணு பீஸ் ஜாதிக்காய், வளம்புரிக்காய், இடம்புரிக்காய்னு ஒன்று நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது மட்டும் ஜஸ்ட் ஒரு 100 கிராம் 100 கிராம் வாங்கிட்டால் போதும். இது வளம்புரிக்காய் 100 கிராம், இடம்புரிக்காய் 100 கிராம், ஜாதிக்காய் வந்து 3 போதுமான விஷயந்தான். பச்சைக்கருப்பு நம்ம தேவையான அளவு எடுத்து நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கலாம், நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம பச்சைக்கருப்பூரத்தை பற்ற வச்சுக்கிறோம், அழகாக அந்த சமத்து குச்சி எரிய ஆரம்பிக்கும். வீட்டில் உள்ளவங்களாம் அழகாக உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜாதிக்காயை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருவோம். தெரிக்காமல் தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து உட்காந்துக்கணும், அவ்வளோதான். ஜாதிக்காய் நல்லா எரிய விட்டுறணும், ஃபஸ்ட்டு ஒரு காய் நல்லா எரிஞ்சிருது, அதுக்கப்புறம் இன்னும் 2 போடுங்க. மூணையும் போட்ட பிறகு இந்த வளம்புரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் போடுறீங்க, இடம்புரிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் போடுறீங்க. இதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது, இதை முன்னாடி போடணும் பின்னாடி போடணும்ன்ட்டு. ஆக இந்த ஜாதிக்காயும் இடம்புரி வளம்புரிக்காயும் எரியணும், அவ்வளோதான். பச்சை கருப்பூரம் அங்கே சுவாசத்தை மேம்படுத்துவதற்காக பச்சை கருப்பூரம். நல்ல நெய் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தை கொடுக்கும், நல்ல மைண்ட் ப்ரீஸ் கொடுக்கும். அதனால தான் இதை நம்ம எடுத்து அது சின்ன யாகமாக பண்ண போகிறோம், அதான் வாஸ்து சஞ்சார பூஜை. இன்க்ரீடியன்ஸ் என்ன தேவைப்படுது, ஜாதிக்காய் 3, வளம்புரிக்காய் 100 கிராம், இடம்புரிக்காய் 100 கிராம், அவ்வளோதான்.
இது அழகாக தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம் அவ்வளோதான் நம்மளே. ஸோ இப்படி பண்ணும்பொழுது அங்கே வரக்கூடிய புகை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மருத்துவம் மகத்துவமாக. நம்ம இன்ஹேன் பண்ணும்போது எப்பேற்பட்ட சைனஸும் உடையும், எப்பேற்பட்ட வியாதியும் போகும், திருஷ்டி நெகட்டிவிட்டிலாம் உடையும், வீட்டில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி உடையும். தேவைப்பட்ட சாம்பிராணி கொஞ்சம் போட்டுக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். ஆக பச்சை கற்பூரம் நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது எரியறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி என்ன பண்ணும், ஸ்பூனில் கொஞ்சம் ஊற்றிட்டு இருக்க போகிறோம் அவ்வளோதான். இப்படி நம்ம வந்து அழகாக செஞ்சுட்டு இருந்தாலே போதுமான விஷயம். இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தாம்பலத்தில் வச்சுக்கிறோம் இல்லைன்னா மண் சட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, ஒரு முக்கோணம் வரைஞ்சி அந்த முக்கோணத்தில் அந்த சட்டியை வச்சு நம்ம எரிச்சாலே போதுமான விஷயம். ஆக அங்கே சின்ன ஒரு யாகம் நடக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கோணம் போட்டுக்கிறோம் அவ்வளோதான், ஒரு ட்ரையாங்கிளுக்கு அது நடுவில் அதை வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்து வாஸ்து சஞ்சார பூஜை. எவ்வளோ எளிமையாக அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு வீட்டிலும் மாதம் ஒரு முறை இதை செஞ்சுருக்காங்க. இந்த புகை வீட்டிற்கு இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட பகையும் உடை தெரியும் சக்தி இந்த வளம்புரிக்காய் இடம்புரிக்காய்க்கு உண்டு. ஜாதிக்காய் சொல்லவே தேவையில்லை, அது அப்பேற்பட்ட மகத்துவத்தை கொடுக்கும். தெய்வங்களுக்கு பிடித்தமான விஷயம் ஜாதிக்காய். எப்பேற்பட்ட அழுக்கையும் தூக்கக்கூடிய விஷயம் ஜாதிக்காய். எப்பேற்பட்ட கிரக தோஷத்தையும் நீக்கும் ஜாதிக்காய். இப்படி எல்லா வகை மகத்துவத்தை கொடுக்கக்கூடியது வாஸ்து பூஜையாக நம்ம செய்யும் பொழுது அற்புதத்தையும் அழகான ஒரு ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை உடச்சிட்டு அங்கே ஒரு அழகாக ரிதமெட்டிக்கான ஒரு வேவ்ஸ் அங்கே உண்டு போகணும் வீட்டில். அதனால் மாதம் ஒரு முறையோ இல்லை இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இதை செஞ்சுட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வாஸ்து பிரச்சனையாக இருக்காது. ஆக நம்ம எப்பேற்பட்ட காற்றலையோடு வரக்கூடிய பகையையும் இந்த புகையை அதை எடித்து விடும், அதை எரித்து விடும், அதை உடைத்து விடும். எதை, நெகட்டிவிட்டியை, அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை உடைச்சிரும். ஸோ அதனால தான் இது அந்த காலத்தில் வாஸ்து பூஜை செய்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட வாஸ்து தோஷம் நீக்கிவிடும் இந்த யாகம், குட்டி யாகம், அற்புதமான யாகம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வருடம் ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதம் ஒரு முறையோ இதை செய்து வந்தால் வீட்டில் வாஸ்து சஞ்சாரம் நல்லபடியாக இருக்கும். அதேமாதிரி பணப்புழக்கம் நின்றுக்கும், எவ்வளோ பெரிய தடைகளையும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஸ்மூத்தாக லைஃப்பை கொண்டு போயிட்டோம், ரொம்ப ஒரு சின்ன விஷயம். அதிகபட்சமாக ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம குடும்பத்திற்காக. அதனால் ஒரு அற்புதமான விஷயம், நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.